கடவுள் இருக்காரா இல்லையான்ற டாப்பிக்கோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலன்னா கார்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன் தான் அது. ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் க்வெஸ்சன்ஸ்ன்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதிய புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. புக்கோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கற்பனையில் அறிவியல். நான் உங்கள் விவேகானந்தன். வெல்கம் டு ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் க்வெஸ்சன்ஸ். அதுதான் இயற்கை விதிகளை தெரிஞ்சுக்கிறது தான் கடவுள் மனசை தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ட் ஒன்லேயே சொல்லிட்டேனே. இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்குன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அந்த கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு? இதுக்கு பதில் எங்ககிட்ட இருக்குன்னு மதம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் இங்கும் அறிவியல் நிறைய முன்னேற்றத்தை அடைஞ்சிட்ருக்கு. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு விரைவில் அறிவியல் பதில் கொடுக்கும். இந்த உலகத்தை படைச்சு அதை கட்டுப்படுத்தி இயக்கிட்டிருக்கிறது யார், எது என்ற கேள்வி தான் எல்லாத்த விடையும் அறிவியலில் முக்கியமானது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரபஞ்ச விதிகளை யாராலையும் மீற முடியாது. ஏன், கடவுளாலையும். அப்போ பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது உருவாகிறதுக்கு கொடுத்த சுதந்திரம் மட்டும்தான் கடவுள் செய்திருக்கணும். ஆனால் அதுவும் அறிவியல் விதிகள் ரீதியாக தான் இருந்திருக்கோம்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அப்போ அங்கேயும் கடவுளால் விதிகளை மீற முடியாது. பிரபஞ்சம் கடவுளால் உருவாகலைன்னு சொல்லாமையே சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். பிரபஞ்சத்தை மூன்று பொருட்கள் இருந்தால் மட்டும் போதும், யார் வேணும்னாலும் உருவாக்கலாம். முதலாவது மேட்டர், பருப்பொருள் அதாவது நிறையுள்ள பொருள். இரண்டாவது எனர்ஜி, ஆற்றல். மூன்றாவது வெளி, ஸ்பேஸ். இதெல்லாம் இருந்தால் எல்லாராலையும் பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும்னு சொல்கிறாரு. இங்கே ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச E=MC², மேட்டர் மற்றும் எனர்ஜியோட ரிலேஷனை சொல்லி மேட்டரையும் எனர்ஜியும் வேற வேற இல்லை, ரெண்டும் நாணயத்தோட இரு பக்கங்களான ஒன்று தான்னு சொன்னார். இப்போ பிரபஞ்சத்தை உருவாக்க தேவையான பொருட்கள் ரெண்டாக குறைஞ்சிடுச்சு, அதாவது எனர்ஜி மற்றும் ஸ்பேஸ் இருந்தால் போதும். சரி, இந்த எனர்ஜி மற்றும் ஸ்பேஸ் எங்கேருந்து வந்தது? இங்கே தான் கடவுள் ரீஎன்ட்ரி ஆகிறாரு. இதை உருவாக்குனதே கடவுள் தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயும் அறிவியல் மேம்பட்ட கருத்தை கொடுத்து கடவுளுக்கு வேலை இல்லாமல் பண்ணுது. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ், எனர்ஜி எதுவுமே இருந்திருக்காது. அதை ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஜீரோனா எதுவுமே இல்லைன்னு கிடையாது. -1 + 1 = 0, -10 + 10 = 0, -∞ + ∞ ஜீரோ தான். இதை கருத்தில் வச்சுக்கோங்க. மிஸ்டர் ஜிகே சொன்ன மாதிரி அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கார்டில் கொடுக்குறேன். மிஸ்டர் ஜிகே சொன்ன மாதிரி ஜீரோ நத்திங் இல்லை, அது சம்திங். ஒரு சமமான மண் தரையில் நீங்கள் போய் ஒரு குன்றை அமைக்க சொன்னால் அந்த மண்ணை தோண்டி குன்றை உருவாக்குவீங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ ஹைட் அந்த குன்றை உருவாக்குறீங்களோ அதே அளவு குழியம்தான் உருவாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். இங்கே சமமான மண்ணை ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஜீரோவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு, அதாவது அந்த சமமான மண்ணை மேடாக மாற்றுறதுக்கு, சின்ன வயசில் நம்ம மேக்ஸில் படித்த அல்ஜிப்ரா தான் உதவ போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். 0 = 1, ஜீரோவை 1 மாற்றணும், அதாவது சமமான மண்ணை
மேடாக மாற்றணும். அப்போது 0 = 1 போட்டால் மேக்ஸ் படி தப்பு. அதனால் ஒரு வேரியபிளை 1 ஆட் பண்ணிக்கலாம், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். 1 லெஃப்ட் சைடு போனால் எக்ஸ் -1 கிடைக்குது. இதுதான் இங்கே ப்ளஸ்ன்றத குன்றாகவும் மைனஸை குழியாகவும் எடுத்துக்கோங்க. இப்போவும் அந்த மண் சமமாக தான் இருக்குது. புது மண்ணை அங்கே நம்ம கொட்டலை. அங்கே இருக்கிறத வச்சே குன்றை உருவாக்கணும். இதை யூனிவர்ஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸில் ப்ளஸ்ன்றது எனர்ஜின்னு தெரியும். எனர்ஜி 2 பொருட்களை ஒன்றத்தை விட்டு ஒன்றத்தை நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ அதே அளவான மைனஸ் எனர்ஜி இருக்கணும்ல, அந்த மைனஸ் எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிச்சா போதும். மைனஸ் எனர்ஜியை கிராவிட்டியாக எடுத்துக்கோங்கன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. கிராவிட்டி 2 பொருட்களை இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ சமமான அளவு மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது, அதை ஆட் பண்ணால் 0 வருது. ஓகே, அப்போ பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு எதையும் புதுசாக எடுத்துகிட்டு வந்து இந்த 0 போடலை. அந்த 0 தான் மைனஸ் மற்றும் ப்ளஸ்ஸாக மாறி பிரபஞ்சமாக மாறியிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் கடவுளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுச்சு அறிவியல் விதிகள். இவ்வளோதான், அந்த நத்திங் அதாவது 0 எப்படி ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் மாறுச்சுன்னு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு குவாண்டம் கிளிச், அதாவது சிறிய அளவில் நடந்த தடுமாற்றத்தால் தான் நடந்திருக்கோன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இந்த குவாண்டம் செயல்பாட்டை உருவாக்க இயக்க கடவுள் தேவைப்படுறாரா? அதுக்கு அறிவியல் மும்முரமாக விடைகளை தேடிட்டுருக்கு. இது மாதிரி காட் சயின்ஸ்னு மாறி மாறி போயிட்டே இருக்கோம்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஆனாலும் கடைசியாக அறிவியல் தான் எல்லாவற்றிற்கான பதில்களையும் சொல்ல போகுதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக கடவுள் இல்லைன்னு தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அவர் அறிவியலை தான் கடவுளாக பார்க்குறாரு. இந்த மாதிரி கடவுள்னு சொல்கிற எல்லாத்தையும் உடைச்சி அறிவியல் சரியான பதில்களை சொல்கிறதுனால தான் சயின்டிஸ்ட்லாம் கடவுளை நம்ப மாட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கற்பனையில் அறிவியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க. கடவுள் பற்றி இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.